ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டேஸ்டி அண்ட் யம்மியான செட்டிநாடு மட்டன் கறி தான் பார்க்க போறோம் இது எப்படி செய்யணும் தெரிஞ்சிக்கணுமா அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் செட்டிநாடு மட்டன் செய்யறதுக்கு மட்டன் 1/2 kg எடுத்துர்க்கேன் சீரகம் ஒரு 4 ஸ்பூன் மிளகு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கங்க மிளகாய் தூள் போட போறது இல்ல காஞ்ச மிளகாவும் மிளகு காரம் தான் இந்த டிஷ்க்கு உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க ஏறக்குறைய எடுத்துக்கலாம் யா தேவையான அளவு உங்களுக்கு फ्लेவர் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் கிரேவியோட திக்னஸ் எல்லாத்துக்குமே இந்த தனியாவை தான் நமக்கு தேவைப்படுது அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் எடுத்துர்க்கேன் இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போறோம் மஞ்சள் பொடி எண்ணெய் உப்பு தேவையான அளவு வெங்காயம் 4 தக்காளி 3 இஞ்சி தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் வாசனைக்கு பூண்டு காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் இதையும் வறுக்க போறோம் வறுத்துட்டு நம்ம அரைக்கணும் கறிவேப்பிலை எடுத்துர்க்கேன் தாளிக்கிறதுக்கு இதில மட்டனை சேர்த்துறலாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மட்டன் 1/2 kg எலுமெல்லாம் சேர்த்து தான் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி ஊத்திட்டு இதை ஒரு 2 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க இதில் நம்ம எல்லா பொருளையும் போட்டு வறுக்க போகிறோம் தனியா நம்ம குழம்பு அந்த திக்னஸ் கிரேவிக்கு ஏற்ற திக்னஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் தனியா போட்டு வறுத்துக்கலாம் தனியா போடும்போது பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு வச்சுருக்கேன்ல அதை எல்லாமே போட்டுடலாம் கூடவே சீரகம் போட்டுடலாம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போடுறேன் மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகு வேறு எதுவுமே காரம் இல்லை அந்த மிளகா மிளகு தான் காரம் 1/2 kg மட்டன் அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு 5 காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கூட வச்சு அரைக்க போகிறேன் இதை நல்லா வறுத்துட்டு தேங்காவை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைமில் அதை சேர்த்துடலாம் அதையும் இது கூட சேர்த்து வறுத்துடலாம் இது தேங்காய் விட்டு வறுத்தாலும் நல்லாயிருக்கும் நான் கடைசியாக நான் தேங்காய் விட்டு தாளித்து கொட்டுவேன் எங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயிலே தாளித்து கொட்டிக்கலாம் இல்லை தாளிக்காமல் அப்படியே எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும் சும்மா ஒரு கார்னிஷ்காக நம்ம தாளித்து கொட்டுறது கடைகள் எல்லாம் விற்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி ஒரு கார்னிஷிங் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக தாளித்தேன் அது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ஃப்ளேவராக இருக்கும் பிடிக்கல எனக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை அப்படின்றவங்க நார்மல் எண்ணெயிலே செஞ்சால் கூட அந்த மசாலா அரைச்சதுக்கு அது வந்து டேஸ்ட்டு நல்லா டிஃபர் ஆகும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் இந்த சீக்ரெட் மசாலா கடாய் காஞ்சிருச்சு இதில் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் போட போகிறோம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ சின்ன வெங்காயம் கிடைக்கல அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம் இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம்
எலிஃபண்ட் ஆயில் விட்டு தான் நான் வதக்கிர்க்கேன். லாஸ்ட்ல தாளிக்கும் போது தான் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிப்பேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சு கொட்டலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும், சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த பேஸ்ட்டை நான் இதில் போட்டுறேன். இதில் பச்சை வாடைலாம் போகணும். போனோடனே நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளியை நான் கட் பண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, நல்லா பியூரி மாதிரி மிக்சியில் போட்டு நான் அடித்து போட்டுருவேன். அப்போ தான் அது வந்து நல்லா மேஷ் ஆகி நமக்கு கிரேவியாக வரும். இது நல்லா வதங்கி நமக்கு வாசம் வந்துருச்சு. லைட்டாக ஒட்டுது பாருங்கள் இங்கே சட்டியில். இந்த மாதிரி ஒட்டுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடணும், தக்காளி போட்டுடணும். அவ்வளோதான் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு. இப்போது தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுடலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ உப்புலாம் சேர்க்க தேவையில்லை. இதுலேயே நல்லா வதங்கட்டும். மட்டன் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கிடுச்சு, இந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிடுவோம். இது கொதிக்கட்டும், இந்த தண்ணி சுண்டட்டும். நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து இந்த பச்சை வடைலாம் போயிட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் தாளித்து கொட்டிடலாம். இது குழம்பாக வேணும்னா நீங்கள் குழம்பு பதத்தில் இறக்கிக்கோங்க. கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கிரேவி தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆனவுடனே நீங்கள் அதை இறக்கிக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு வேணும்னாலும் நம்ம வேக வச்சு கட் பண்ணி ஆட் பண்ணி குழம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டு நம்ம இறக்கிடலாம். ஓ, கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். இது பக்கத்தில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காயில் நான் கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணுறேன். அது பொரியட்டும். பொரியும் பொழுது காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய செட்டிநாடு மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் சாதா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு மாறாது. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னை செல்லக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.